முதியவர்களை பராமரிப்போம். டீச்சர் இன்று புதிய பாடம் ஒன்று டீச்சர் இன்று புதிய பாடம் ஒன்று ஆமாம், முதியவர்களை பராமரிப்போம் அல்லது கவனிப்போம். ஆமாம், முதியவர்களை பராமரிப்போம் அல்லது கவனிப்போம். தயவு செய்து செவி மடுங்கள். கொஞ்சம் இருங்கள் மகள், ஏதோ கேட்கிறது. கொஞ்சம் இருங்கள் மகள், ஏதோ கேட்கிறது. அறிவித்தல் ஒன்று போல, அறிவித்தல் ஒன்று போல. ஓகே. ஆமாம், எல்லோரும் கேட்டுக்கொள்ளுங்கள். ஆமாம், எல்லோரும் கேட்டுக்கொள்ளுங்கள். இதோ விசேட அறிவித்தல் ஒன்று. இதோ விசேட அறிவித்தல் ஒன்று. இது உங்களை அழைப்பது பாடசாலை அபிவிருத்தி நலம்புரி சங்கம் ஆகும். அப்பசி மாதம் முதலாம் தேதி முதியோர் தினத்தை கொண்டாடுகிறோம். இது உங்களை அழைப்பது பாடசாலை அபிவிருத்தி நலம்புரி சங்கம் ஆகும். ஐப்பசி மாதம் முதலாம் தேதி முதியோர் தினத்தை கொண்டாடுகிறோம். எமது வருடாந்த ஒழுங்கு செய்கின்ற முதியோருக்கு உதவி செய்யும் நிகழ்ச்சி இம்முறையும் நடைபெறுவதற்கு தயார். எமது வருடாந்த ஒழுங்கு செய்கின்ற முதியோருக்கு உதவி செய்யும் நிகழ்ச்சி இம்முறையும் நடைபெறுவதற்கு தயார். அதன்படி நுகவல உதவி முதியோர் இல்லத்தில் முதியோர் காலத்தை, அதாவது கடைசி காலத்தை கழிக்கும் முதியோர்களுக்கு உணவு பானங்கள் மற்றும் பரிசுகள் பெற்றுக் கொடுப்பதற்கு எதிர்பார்த்திருக்கிறோம். அதன்படி நுகவல உதவி முதியோர் இல்லத்தில் கடைசி காலத்தை, அதாவது முதியோர் காலத்தை கழிக்கும் முதியோர்களுக்கு உணவு பானங்கள் மற்றும் பரிசுகள் பெற்றுக் கொடுப்பதற்கு எதிர்பார்த்து இருக்கிறோம். அதை பற்றி கலந்துரையாடி கொள்வதற்கு 2017 புரட்டாதி மாதம் 23 தேதி வெள்ளிக்கிழமை 10:30 பிரதான மண்டபத்தில் கூட்டம் ஒன்று நடைபெறும். பெற்றதாக பிரதான சாலா வேதி ரஷ்மி அவர் பெறவா?
அதைப்பற்றி கலந்துரையாடிக் கொள்வதற்கு 2017 ஆண்டு புரட்டாதி மாதம் 23 வெள்ளிக்கிழமை முற்பகல் 10 பிரதான மண்டபத்தில் கூட்டம் ஒன்று நடைபெறும். அதற்காக எல்லோரும் கலந்து கொள்ளுங்கள். நன்றி. அதற்காக எல்லோரும் கலந்து கொள்ளுங்கள். நன்றி. ஓகே. இதோ கடந்த வருடத்தைப் போலவே இந்த வருடமும் பிள்ளைகளுக்கு நல்ல வேலை ஒன்று இருக்கிறது. இதோ கடந்த வருடத்தைப் போலவே இந்த வருடமும் பிள்ளைகளுக்கு நல்ல வேலை ஒன்று இருக்கிறது. நாங்கள் உலக சிறுவர் தினம், முதியோர் தினம் இரண்டையும் ஒன்றாக கொண்டாடுவோம். நாங்கள் உலக சிறுவர் தினம், முதியோர் தினம் இரண்டையும் ஒன்றாக கொண்டாடுவோம். ஆம் டீச்சர், சென்ற தடவையும் தரம் 8 மேற்பட்ட பிள்ளைகளை கூட்டி கொண்டு போனோம். ஆம் டீச்சர், சென்ற தடவையும் தரம் 8 மேற்பட்ட பிள்ளைகளை கூட்டி கொண்டு போனோம். நான் உண்டியலில் ஒன்று சேர்த்த காசுகளை கொண்டு அவர்களுக்கு பற்பசை, பற்றூரிகை, சவக்காரங்களை வாங்கி கொடுத்தேன். நான் உண்டியலில் ஒன்று சேர்த்த காசுகளை கொண்டு அவர்களுக்கு பற்பசை, பற்றூரிகை, சவக்காரங்களை வாங்கி கொடுத்தேன். ஆச்சிலா, அந்த பாட்டிமார் நிறைய சந்தோஷமடைந்தார்கள். அந்த பாட்டிமார் நிறைய சந்தோஷமடைந்தார்கள். இம்முறையும் நாங்கள் ஒன்று சேர்ந்து உதவி செய்வோம். இம்முறையும் நாங்கள் ஒன்று சேர்ந்து உதவி செய்வோம். மிகவும் நன்றி மகள், நாங்கள் எல்லோரும் உதவி செய்வோம். மிகவும் நன்றி மகள், நாங்கள் எல்லோரும் உதவி செய்வோம். ஓகே. சொற்களஞ்சியம், நலம்புரி, நலன்புரி, சங்கம், சங்கம், அக்டோபர் 1 அக்டோபர் 1 முதியோர் தினம், முதியோர் தினம் நிகழ்ச்சி, நிகழ்ச்சி முதியோர் காலம், முதியோர் காலம் உணவு பானங்கள், உணவு பானங்கள். ஓகே. பெற்றுக் கொடுக்க, பெற்றுக் கொடுக்க,
முற்பகல் முற்பகல் கலந்து கொள்ளுங்கள் அல்லது பங்கு பெறுங்கள் கலந்து கொள்ளுங்கள் அல்லது பங்கு பெறுங்கள் எட்டாந்தரம் எட்டாந்தரம் மேல் மேல் பிள்ளைகள் பிள்ளைகள் ஓகே இணைப்போம் வாசிப்போம் எழுதுவோம் இது உங்களை அழைப்பது பாடசாலையின் முன்னேற்ற நலம்புரி சங்கமாகும் இது உங்களை அழைப்பது பாடசாலையின் முன்னேற்ற நலம்புரி சங்கமாகும் ஐப்பசி முதலாம் தேதி முதியோர் தினம் உள்ளது ஐப்பசி முதலாம் தேதி முதியோர் தினம் இருக்கிறது உணவு பானங்கள் மற்றும் பரிசுகளை முதியவர்களுக்கு பெற்றுக் கொடுக்கப்படுகிறது உணவு பானங்கள் மற்றும் பரிசுகளை முதியவர்களுக்கு பெற்றுக் கொடுக்கப்படுகிறது பாட்டிமாரும் தாத்தாமாரும் மிகவும் சந்தோஷமடைந்தார்கள் பாட்டிமாரும் தாத்தாமாரும் மிகவும் சந்தோஷமடைந்தார்கள் முற்பகல் 10 மணிக்கு கூட்டம் நடைபெறும் முற்பகல் 10 மணிக்கு கூட்டம் நடைபெறும் ஓகே இடவழி நிரப்புவோம் வாசிப்போம் எழுதுவோம் இதோ விசேட அறிவித்தல் ஒன்று ஐப்பசி முதலாம் தேதி முதியோர் தினம் இருக்கிறது இதோ விசேட அறிவித்தல் ஒன்று ஐப்பசி முதலாம் தேதி முதியோர் தினம் இருக்கிறது இம்முதியோர் உதவி நிகழ்ச்சி இம்முறையும் நடைபெறுவதற்கு தயார் முதியோர் உதவி நிகழ்ச்சி இம்முறையும் நடைபெறுவதற்கு தயார் அதன்படி நுகவேல உதவி முதியோர் இல்லத்தில் வாழ்கின்ற கடைசி காலத்தை கழிக்கின்ற அதாவது முதியோர் காலத்தை கழிக்கின்ற முதியவர்களுக்கு உணவு பானங்கள் மற்றும் பரிசு பொருட்களை பெற்றுக் கொடுப்பதற்கு எதிர்பார்க்கிறோம் அதன்படி நுகவல உதவி முதியோர் இல்லத்தில் வாழ்கின்ற கடைசி காலத்தை கழிக்கின்ற முதியவர்களுக்கு உணவு பானங்கள் மற்றும் பரிசு பொருட்களை பெற்றுக் கொடுப்பதற்கு எதிர்பார்க்கிறோம் ஓகே விடை சொல்வோம் எழுதுவோம் நலம்புரி சங்கத்தின் பெயர் என்ன முன்னேற்ற நலம்புரி சங்கம்
நலம்புரி சங்கத்தின் பெயர் என்ன? முன்னேற்ற நலம்புரி சங்கம். முதியோர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? எப்பசியொண்டு முதியோர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? எப்பசி முதலாம் தேதி. முதியோர் இல்லத்தின் பெயர் என்ன? நுகவல உதவி முதியோர் இல்லம். முதியோர் இல்லத்தின் பெயர் என்ன? நுகவல உதவி முதியோர் இல்லம். நிகழ்ச்சியின் பெயர் என்ன? முதியோர்களுக்கு உதவி செய்யும் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் பெயர் என்ன? முதியோர்களுக்கு உதவி செய்யும் நிகழ்ச்சி. கூட்டம் எப்போது எத்தனை மணிக்கு நடைபெறும்? ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு புரட்டாதி மாதம் 23ஆம் தேதி முற்பகல் 10 மணிக்கு. கூட்டம் எப்போது எத்தனை மணிக்கு நடைபெறும்? ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு புரட்டாதி மாதம் 23ஆம் தேதி முற்பகல் 10 மணிக்கு. ஓகே. தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கான வழிகளை ஆசிரியர்களுடன் கலந்துரையாடுவோம். தொலைக்காட்சி, தொலைபேசி, வானொலி, கைத்தொலைபேசி, அறிவித்தல் அல்லது விளம்பரம், பத்திரிகை, ஒலிபெருக்கு இயந்திரம். ஓகே. அறிவித்தலை ஒழுங்குபடுத்துவோம், வாசிப்போம், எழுதுவோம். இந்த அறிவித்தல் எட்டாம் தர மாணவர்களுக்கானது. எதிர்வரும் சனிக்கிழமை முற்பகல் 10 மணிக்கு பிரதான மண்டபத்தில் உங்களுடைய பெற்றோர்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இது தொடர்பாக உங்களுடைய பெற்றோர்களுக்கு தெரியப்படுத்துங்கள். நவத்தக்கு என்ன? எட்டாம் தர மாணவர்களுக்கானது.
எதிர்வரும் சனிக்கிழமை முப்பகல் 10 மணிக்கு பிரதான மண்டபத்தில் பெற்றோர் கூட்டம் ஒன்று நடைபெறும். இது தொடர்பாக உங்களுடைய பெற்றோர்களுக்கு தெரியப்படுத்துங்கள். நன்றி, ஸ்துதி. Gracias.